मूषिक वाहन मोदह हस्त श्यामलकर्ण विलंबिरशूद्र वामन रूप महेश्वरपुत्र विघ्न विनायक विघ्न विनायक विघ्न विनायक पाद नमस्ते हर नम पार्वतीपतये हर हर महादेव विच्छिवेल मुरुगन के அரகரோகரா புதியும் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்ன மகேஷே. தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துருக்கு. அந்த லக்கி கணேஷா நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டுருக்கேன். நிறையா நபர்கள் வச்சு அதை பூஜை பண்ணுறதுக்காகவும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாலெட்டில் போட்டுப்பேன் சார். எனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் வருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்தலா, நிச்சயமாக அது உண்மை. நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா விநாயக பெருமான், இந்த விநாயகரை வேண்ட 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 எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்குங்கிறது உண்மை. சரி, இன்றைய தினத்தில் அற்புதமான ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, பொதுவாக வீடுகளில் பார்த்துட்டேன் அப்படின்னா, டேங்க் எந்த பக்கம் உயர்ந்து இருக்கணும், எந்த பக்கம் அந்த உயர்வுக்கு ஆப்போசிட்டாக தாழ்ந்துருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, கன்னி மூளை இருக்குது பார்த்தலா, அதாவது கன்னி மூளைனா தென்மேற்கு, இந்த தென்மேற்கு வந்து உயர்ந்து இருக்கணும், உயர்ந்துருக்கணும். அந்த இடத்துலலாம் தண்ணி டேங்க் எல்லாமே வைப்பாங்க, அந்த இடம் தான் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஈசான்ய மூலையில் வைக்கப்படாதா? வைக்கப்படாது. ஆக கன்னி மூளையில் தான் உயர்ந்து இருக்க வேண்டும். இது ஒவ்வொரு வீடுகள்லையும் பார்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளது பார்த்தோம். நேற்று தினத்துக்கு உண்டான கேள்வி, அதாவது ஸ்ரீரங்கநாதர் கோயில் 108 திவ்ய தேசங்களில் எத்தனாவது ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் ஸ்தலமே ஸ்ரீரங்கநாதர் தான். இந்த ரங்கநாதர் கோயிலில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பெருமாளை போய் நமஸ்கரணம் பண்ணி வேண்டி வணங்கினாலே போதுமா, அவருடைய திருப்பாதத்தினுடைய அனுகிரகமக்கு கிடைச்சா போதுன்னு நிறைய பேர் இன்றைக்கி வேண்டுதல் வச்சு போகக்கூடிய ஸ்தலம், முதல் ஸ்தலமாக இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் உண்டான அற்புத கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடிய வேலை எந்த நேரம், உஷத்காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நேரம் என்ன? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோமே. 9/5/2021 ஸ்ரீபில வருஷம், சித்திரை மாதம், 26 திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. மாலை 7:13 வரை பின்பு அஸ்வினி. இன்றைய திதி த்ரயோதசி. 9:20 வரை பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைக்கி அன்னையர் தினம். அது மட்டும் இல்லாத இன்றைக்கி பிரதோஷ நன்னாள், பிற தோஷங்கள் போகிறதுக்குண்டான அற்புதமான நாள்னு சொல்லுவா. சிவபெருமானை வேண்டிருந்தால் போதுமே, சட்டுன்னு அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வங்களில் பரமேஸ்வரர், அந்த அனுகிரகத்தை அள்ளி 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 தரக்கூடியவர் பரமேஸ்வரர் மகேஸ்வரர். அந்த ஈஸ்வரனை மனசார வேண்டிக்கணும், ஈஸ்வரனை உள் நிறுத்தணும், தியானம் பண்ணணும். அந்த தியானத்தோடு சேர்ந்து, அந்த ஐக்கியத்தோடு சேர்ந்து வழிபட்டோம்னா நமக்கு எல்லா பாபங்களும் போய் தர்மங்கள் கிடைக்கும்னு சொல்லுவாள். ஜாதக ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா, பெரிய பெரிய தோஷங்களுக்கு சிவ வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம்னுவா. ஏன்னா உடனே அனுகிரகம் பறக்கக்கூடியவர் பார்த்துட்டேன்னா அம்மையப்பர் தான். அதனால் பெரிய பெரிய தோஷங்கள் இருந்தாலும் சிவ வழிபாடு பண்ணோம்னா, சிவ பிரதிஷ்டை பண்ணினோம்னா, சிவன் அடியாராக மாறினோம்னா, சிவ சேவை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அந்த பாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். சரி, இன்றைய நேரத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு சில காலகட்டங்களில் பார்த்தோன்னா நம்ம வேலை செஞ்சு கொஞ்சம் ஓய்வு எடுத்துப்போமே, கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துப்போம்னு சொல்லும்போது, மற்றவா இப்போவே இந்த வயசுலேயே ஓய்வா, அதெல்லாம் காதலியே வாங்காதீங்க. உங்கள் உடலுக்கும் உங்களுடைய மனதுக்கு தெரியும் எப்போ வேலை செய்யணும் எப்போ வேலை செய்யப்படாதுன்னு சொல்லிட்டு. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவா. இந்த சுவர் இருக்கணும், அதுக்காக வேண்டி நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும். நமக்கு தேவையான நேரத்தில் வேலைகள் பண்ணிக்கணும், அது தப்பே கிடையாது. ரொம்ப ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், டீச்சிங் லைனில் இருந்திருக்கோம், கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப உதவி செய்கிறவால
சில நேரங்களில் திட்டுவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நினைத்த காரியத்தை நன்மையா முடிக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லுவோம். ஒரு காரியமெல்லாம் நினைச்ச அந்த காரியத்தை திருப்பி 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 மனசுல யோசிக்கும் போது நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகக்கூடியதா இருக்கும். சினிமா சம்பந்தமான துறையில இருந்திருக்கவா, நகைச்சுவை நடிகரா இருந்திருக்கவா, புதிய வாய்ப்புகள் தேடுற வாழ்க்கை அற்புதமான வாய்ப்புகள் உண்டாகி கொடுக்கறதா இருக்கு. இட மாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை, இந்த இக்கட்டான சூழ்நிலையில மாத்தணுமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் வரும். கவலைப்படாதீங்க, நிச்சயம் மாறலாம். ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக அதேமாதிரி ஆன்லைன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி என்பர்களே, சில விஷயங்களில் பார்த்துட்டு அப்படின்னா தொழில் முறைகளை பற்றி நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு திங்கிங் நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டுருக்கும். தொழிலில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தொழிலுக்காக நேரத்தை ஒதுக்கி தொழிலுக்காக சில காரியங்களை பண்ணோம்னா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகி கொடுக்கும். இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் அரசாங்கத்தில் இருக்கிற வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்களும் புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயத்தில் இன்னொருத்தர் ரோல் மாடலாக வச்சு நம்ம இப்படி மாறணும் இப்படி போகணும்னு நினச்சிட்டு இருப்பில் நிச்சயம் அது உங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். கடகராசி என்பரில் உற்சாகமான நாள். சில காரியங்கள்லாம் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அப்பா 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 இறைவன் நம்ம கூட இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும், அதிர்ஷ்டமும் இருக்குங்கிறது தெரிய வரும். சில நேரங்களில் உடம்பு ஒத்துழைக்காத சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. விடாமுயற்சி பெரிய வெற்றிகள் தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர் நண்பர்கள் மூலமாக சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பேன். கேஸ் சம்மந்தமாக, கேஸ் சிலிண்டர் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்க, ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி மரம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருக்கிறவங்க அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். கடகராசி அன்பர்களே, சிம்மராசி நேர்களே, எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் நல்லது பண்ணும்போது நாலு எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். அது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. பெற்ற தாய் தந்தை சொந்த பந்தம் கணவன் மனைவி குழந்தைகள் இவா ஏதாவது சொன்னோன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன ஏது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு மனசுக்கு என்ன இஷ்டப்படுறதோ அந்த இஷ்டப்பட்ட விஷயங்களை பண்ணலாம். ஆனால் இது நான் சொல்லக்கூடியது தொழிலில் மட்டும்தான். ஆனால் பெற்றவாளுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவான். மண் சம்மந்தமாக அதே மாதிரி பூர்வீக இட சம்பந்தமாக விற்பனை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, செடி அதாவது செடிகள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பூ சம்மந்தமான விற்பனை இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய ஆர்டர்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி புதிய புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி என்பர்களே, லாபங்கள் கூடக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள் படித்து படித்ததுனால் பிரயோஜனம் இல்லைன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் திருப்பி படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதை மாஸ்டர்ஸ் முடிச்சவா பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அடுத்த நிலைக்குண்டான டாக்டரேட் பண்ணுறதுக்குண்டானதாகும். டாக்டரேட் முடிச்சவா பார்த்துட்டுனா இன்னும் வேறு எதிரியாக சப்ஜெக்டில் நம்ம இன்னும் நிறைய நாலேஜாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொள்வேல், ஒன்று பார்த்தா புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொள்வேல். சரி, இத்தனை நாள் வேலை செஞ்சாச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், திருப்பி நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு அடுத்த தருணத்துக்குண்டான விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் ரெடி ஆயிடுவேல். அந்த மாதிரி சரி எதையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கும் பொழுது அது ஒரு பெரிய வழி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாள். அதே மாதிரி யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது எல்லாமே ஒரு பாடம் லைஃப்பில். அந்த மாதிரி ஒவ்வொன்று விஷயத்தையாக பார்த்து பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள், தாய் தந்தை அம்மா அப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு நீங்களே காலை வேலைகளில் கஷ்டப்பட்டுட்டு மத்தியான வேலைகளில் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, ஜெயம் உண்டு வெற்றி உண்டு, ஒரு காரியத்தை நினச்சி அந்த காரியத்தை அடையற மட்டும் தூங்கவே மாட்டோம்னு சொல்லுவான். நிறையா பேர் நிறையா விஷயங்கள் கிண்டல் கேலி எல்லாம் பேசிட்டு போங்க, ஆனால் எனக்கு தெரியும் நான் எப்படி ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா கோவித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது. பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்திருக்கோம், அரசாங்கம் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கு சில சில தடங்கல்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி வீட்டிலே சொல்ல முடியாது, வெளியிலையும் சொல்ல முடியாது, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு சில விஷயத்தை நினைக்க வேண்டாம். இறைவன்ட்ட எல்லா வார்த்தையும் சொல்லுங்கள். ஏன்னா மனசுக்குள்ளேயே இருந்ததுன்னா வழி ஜாஸ்தியாக இருக்கும், வெளியில் சொல்லும்போது அது வழி குறைவாக இருக்கும். கோ பூஜைகள் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணும்போது மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1
நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கோமாதா வழிபாடு விசேஷ வழிபாடு துளாராசி என்பவர்களுக்கு விருச்சிராசி என்பவர்களே வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் ஸோ வரவும் செலவும் சரியா இருக்கே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் பேர் பரவாயில்லைங்கிறேன் அதாவது செலவுகள் ஏற்படும் போது அதுக்குண்டான வரவுகள் வருதேன்னு சந்தோஷப்படணும் இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவா முன்னாடி வருதே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்குண்டான முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்தே ஆகணும்னு சொல்லலாம் விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அற்புதமான வாய்ப்பு இரண்டாவது குழந்தை குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் நினச்சிட்டு இருக்கவாளுக்கு தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியான குழந்தை வரங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில நேரங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் உங்களுக்கு சாத்தியமாகவும் உங்களுக்கு பாத்தியமாகவும் வரும் அதெல்லாம் பார்த்து செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க விருச்சிகராசி என்பர்களே தனுராசி நேயர்களே பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அற்புதமான நாள் நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டவாளுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்பாப்பா இறைவன் என் கூட இருக்காருங்கிற சந்தோஷங்கள் உங்களுக்கு கூடிய ஒரு டிஃபென்ஸ் நேவி சம்மந்தமாக அதே மாதிரி ஆர்மி சம்மந்தமாக போலீஸ் சம்மந்தமான வேலைகளுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அருமையான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி எக்ஸாம் எல்லாம் எழுதி அடிக்கடி எனக்கு மார்க் பத்தலை சார் திருப்பி இந்த வாட்டி ட்ரை பண்ணுற நடக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக நடக்கும் முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் ரொம்ப தெரிந்தவா ரொம்ப பிடித்தவா வாட்டை சில விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க யார்ட்டையாவது சொல்லும்போது சே இவங்க தான் நான் நல்லவானம்னா கடைசியில் இவங்களும் இப்படி பகிர்ந்துக்கிறாங்களே அப்படிங்கிற வருத்தங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும் அதாவது ரொம்ப பிரியமானவா உங்களை பற்றி இதாக சொல்லும்போது அது உங்களுக்கு பெருசாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் திருப்பி அதிலேயே ஒரு பாடங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தனுராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மகரராசி என்பவர்களே நமக்கு எதார்த்தமாக ஆச்சா நான் வந்து இந்த எமோஷனலாக இருந்து இருந்தால் இப்படி ஒரு குழப்பங்கள் இருக்குது ஹெல்ப் கேட்டால் பண்ணிவிடுவேன் அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னா ஏதாவது ஒன்றுனா அவளுக்காக ரொம்ப வருத்தப்படுவேன் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா என்னோட வீக்னஸாகவே எல்லோரும் எடுத்துகிட்டு இருக்கா ஸோ இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு திருப்பி அதே மாதிரி இருப்பேன் ஏன்னா இது உங்களுடைய யதார்த்தமான குணாதிசயங்கள்னு சொல்லலாம் அதே மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது புதுசாக அதை யாராவது வந்து மாற்றி இல்லை ஏதாவது சொல்லி அதை மற்றவங்க கேட்கும்போது அது உங்களுக்கு பெரிய இரிட்டேஷனாக இருந்துருக்கும் இத்தனை நாள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதை கேட்க மாட்டேங்க புதுசாக வந்து சொல்லும்போது அது உண்மையை நினைக்கிறாளேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வயசானவாளை கூட மாட இருந்து கவனித்து பார்த்துக்கொள்ள வேண்டும் மருத்துவத்தில் இருந்துகிட்டு இருக்கிறவா அதே சமயம் மருத்துவமனையில் இருந்துருவா திருப்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த தினத்தில் நிறையா இருந்துருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துருப்பேன் அதே மாதிரி இந்த வருஷத்தில் பொருளாதாரத்தை பற்றி நிறையா பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டாகி கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடுங்க வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே சுகமான நாள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்கள் மத்தியில் நல்ல பெயர்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் புதிய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன் அதன் மூலமாக பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இத்தனை நாள் இருந்ததோடு இனிமேல் போகக்கூடிய நாட்கள் எனக்கு சாதகமாக இருந்துருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் கூடி வரும் அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் உணவு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவளுக்கு நகை சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரும் தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் தெரிஞ்ச கிளைண்ட்ஸ் உங்களுக்கு பெரிய ஆர்டராக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்ட காலத்தை விட வேலை இருக்குது இதை பண்ண முடியலையேங்கிற சூழ்நிலைகள் கூடிய சீக்கிரம் வரும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் மீனராசி என்பவர்களே அனுகூல்யமான நாள் நிறைய காரியங்களில் நிச்சயமாக நடவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு அதில் சில தடைகள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக வேறு ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணி வேறு ஏதாவது தொழில்களும் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடியிருக்கும் திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும் அதுமாதிரி யோகா ஆசிரியராக இருந்திருப்பா கோயில் அர்ச்சகராக இருந்திருப்பா மடப்பள்ளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் கோவிலுக்கு முன்னாடி கடை வச்சுட்டு விற்பனை பண்ணிட்டு இருந்திருக்கவளுக்கு சார் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எங்களுக்கு வேலையெல்லாம் கட்டுறதே சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதீங்க இறைவனை நம்புங்க நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துடும் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா பிளானட்ரி பொசிஷனுக்கும் நட்சத்திர ஜோதிடத்துக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டுன்னு சொல்லுவாங்க நட்சத்திர ஜோதிடம்னா என்ன இது என்ன சார் ஒரு புதுவிதமான விஷயங்களாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
நம்ம தான் அதை முதல் முதல்ல நம்ம வந்து கொண்டு வரோம். அதான் நட்சத்திர ஜோதிடம்னா ஸ்டார் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி பர்த்ததிங்கிற முறை இருந்துருக்கு. இதுவும் இல்லாமல் பார்த்துட்டேன்னா ஒரு சிஸ்டம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஜாதகம் பார்க்கும்போது மூன்றே விதங்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது பிளானட்ரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் பிளானட், அதாவது பலமுன்ன கிரகங்கள் என்ன இருக்குது, அது மாதிரி வீக்கர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாள். அதாவது என்ன பிளானட் வந்து வீக்காக இருக்குது அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், வீக்காக இருக்கிற பிளானெட்டை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரிகார முறைகளை கடைபிடிக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது பேலன்ஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, அந்த பேலன்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு எனர்ஜியைஸ் பண்ணணும். அப்போது பாசிட்டிவ், அதுக்கப்புறம் நெகட்டிவ், பேலன்ஸ்டு எனர்ஜி, இந்த நாலு விஷயங்களை நோக்கி நம்மளுடைய ஜோதிட சூக்ஷமங்கள் இருந்துருக்குன்னு சொல்லலாம். அப்போ ஜோதிட சூக்ஷமங்களில் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகளில் பாசிட்டிவான கிரக நிலைகளை ஸ்டார் அஸ்ட்ராலஜி மூலமாக நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூன்று கிரகங்கள் உங்களுக்கு பலம் உள்ளதாகவும், அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இடங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஸ்டாரில் வந்து அந்த முக்கோணம் கீழ் நோக்கி வரும் இல்லையா, அதில் பார்த்துட்டிங்கன்னா மேலே மிடில் இருக்கக்கூடிய அந்த கோட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்துட்டிங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய கிரகங்களாகவும், கீழே இருக்கக்கூடிய ஸ்டாரில் கீழே இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்துட்டே அப்படின்னா வீக்னஸ் பாயிண்ட்டாகவும் இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த வீக்கான பிளானெட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டு பண்ணோம், அதுக்கப்புறம் எனர்ஜியைஸ்டு பண்ணோம். ஸோ இதுக்கு தான் பரிகார முறைகள்னு சொல்லுவாள். உதாரணமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஏற்கனவே அதை வந்து முருகாசேஸ் யூடியூப் சேனலில் நான் சொன்ன விஷயங்கள் தான். அதாவது ஒரு சந்திரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் வீக்காக இருக்குது. சந்திரன் என்பது யாருன்னா மாத்ருகாரகர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சிந்தனக்காரகர்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த ஆஸ்மா ட்ரபிள்லாம் இருந்துட்டுருக்கும், மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கும், இந்த மூச்சு திணறல்கள் இருந்துட்டுருக்கும், தாயாருக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தாயாருக்கு சில பிரச்சனைகள் நிறையா இருந்துட்டுருக்கும். இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா சந்திரன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த சந்திரன் வீக்காக இருக்கும்போது சந்திரனை பேலன்ஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன, அதாவது நெல் தானம் பண்ணுறது, அரிசி தானம் பண்ணுறது, கோபூஜை பண்ணுறது, அதுமாதிரி ஸ்திரீகளுக்கு பார்த்துட்டேன்னா சுமங்கலி பூஜை பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு அந்த சந்திரன் பலமுள்ளமாக இருந்துட்டுருக்கும். ஆக ஒரு ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கா, வீக்காக இருக்கா, பேலன்ஸ்டாக இருக்கா, அதை எனர்ஜிரைஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி, இந்த அஸ்ட்ராலஜி தான் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம். இது முருகாசேஸ் நம்மளுடைய இந்த மெத்தடு வந்து நிறைய இன்றைக்கி உலகம் பூரா பார்த்துட்டுனா பிரபல்யமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ ஆக நான் இதை படிக்கணும், நான் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா, நீங்கள் தாராளமாக 739-739-4829 பதிவு பண்ணிக்கோங்க. ஆன்லைன் சம்மந்தமான இந்த கிளாஸஸாகவும் இதை எடுக்கிறோம். ஸோ இதை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா என்றைக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, என்றைக்குங்கிற விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிப்பாங்க. ஆக ஸ்டார் அஸ்ட்ராலஜி, இந்த ஸ்டார் அஸ்ட்ராலஜியில் ஜோதிட சூக்ஷமமான விஷயங்களில் நாலு விஷயம் பார்த்தோம். ஒன்று பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராங்கான பிளானட்ஸ், அதாவது பலம் வாய்ந்த கிரகம். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதமான கிரகம். அடுத்தது பார்த்தோன்னா பலம் இல்லாத கிரகம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சக்தி ஊட்டக்கூடிய கிரகம், எனர்ஜைஸ் பண்ண வேண்டிய கிரகம். இந்த நாலு சூக்ஷமங்களை ஜோதிடத்தில் நம்ம கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்பேற்பட்ட ரகசியமான ஒரு விஷயங்கள் தான் ஸ்டார் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு புதிய முறை ஜோதிட விஷயங்களை நம்ம பார்த்தோம். இது நம்ம ஜாதகத்தில் இருக்காங்கிறத நீங்கள் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த வழியில் நம்ம போகலாம். ஏன்னா ஒரு கிராமத்துலேயோ அல்லது ஒரு நகரத்துலேயோ ஒரு இடத்துலையோ இருக்கும் பொழுது ஒரு புதுசாக நீங்கள் போய் இறங்கினீங்கன்னா அந்த ரூட்டெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த இடத்துல எதில் குழி இருக்குது, எதில் எப்படி இருக்கும், எப்படின்னு உங்களுக்கு புரியாது. ஆனால் அந்த ஊரில் வாழ்பவருக்கு அதை பற்றிய விஷயங்கள் நிறையா தெரியும். அதே மாதிரி தாங்க அஸ்ட்ராலஜிலையும் இந்த கிரகநிலை உங்களுக்கு என்ன பண்ணும், இது சாதகமாக பாதகமாகங்கிறது பார்க்குறது அஸ்ட்ராலஜர்னால் மட்டும்தான் முடியும். நானும் தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு இந்த புதிய முறை ஜோதிட வகுப்புகள் ஆன்லைன் கிளாஸஸாக எடுத்துகிட்டுருக்கோம். இதில் பதிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் அற்புதமான ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.